தாமரை நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. விக்ரவாண்டியோட ரிசல்ட் வெளிவந்துருச்சு, இபிஎஸ் உடைய ஆட்டம் முடிவடைஞ்சது அப்படின்ட்டும், அதே மாதிரி சண்முகம் அவர்களுக்கும் பெரிய உடன்பாடு இல்லை இந்த ஒரு முடிவில், அதாவது எலெக்ஷன்ல நிக்காம இருந்ததுக்கு, அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் சசிகலாவையும் கட்சியில சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதிமுகவினர் வந்து கேக்குறாங்க இல்லையா. சோ இந்த ஒரு விஷயம் இபிஎஸ் அவர்களுக்கும் அதிமுகவையும் எந்த அளவுல வந்து பாதிக்கும் நினைக்கிறீங்க? தேமுதிக 10% வாக்குல இருந்தது, 4வது குறிப்பிடத்தக்க அளவு யாரும் இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து நிலைமை வேற. அன்னைக்கு ஜெயலலிதா புறக்கணிக்கும் போது அவங்க தான் ரெண்டாவதுங்கிறது கன்ஃபார்ம்டு. 2-3 வித்தியாசம், 27.5%, 4வது யாரும் இல்லை. ஆனால் இன்னைக்கு முதல் இடத்துக்கும் ரெண்டாவது இடத்துக்குள்ள வித்தியாசம் 24%. கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் மாதிரி 5 இல்லை. முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவருக்குள்ள வித்தியாசம் 24. அதனால்தான் கலைஞர் ஜெயலலிதா, கலைஞர் புரட்சி தலைவர், கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி இல்லை. ஸ்டாலினுக்கு இணையான தலைவரே எடப்பாடி பழனிசாமி கிடையாதுன்னு ஆணித்தரமாக அடித்து பேசுகிறேன். இது பலருக்கு வருத்தமாக இருக்குது. அதிமுக கட்சி திமுகவோடவும் பலமாக இருந்தது தான், அதை நம்ம மறக்க விரும்பலை. அதே வேளையில் 3வது இடத்துக்கும் 2வது இடத்துக்கும் 5% தான் வித்தியாசம். பொன் ராதாகிருஷ்ணன் மாதிரி என்டிஏ கொட்டி கவிக்கலாம் அண்ணாமலை என்டிஏ இண்டாக்டாக கொண்டு போகிறார். நேற்று கூட காமராஜ் பிறந்தநாள் இவங்க தமாக்கா ஆர்கனைஸ் பண்ணி அண்ணாமலையும் வாசனும் கலந்துக்கிட்டாங்கன்னா அந்த என்டிஏ வந்து இன்னைக்கு இண்டாக்டா இருக்குது. என்டிஏக்கும் அதிமுக அணிக்கும் வித்தியாசம் 5% தான். ஆனால் 8% பேலன்சிங் ஓட்டோட சீமான் இருக்கிறார். அப்போ அதிமுகவுக்கு 2வது இடம் கேள்விக்குறியா இருக்கு. 5% என்டிஏவோட அதிகம்னாலும் கூட அது கேள்விக்குறியா தான் இருக்குது. அப்படி கேள்விக்குறியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்க வட தமிழகத்துல இதை புறக்கணிச்சிருக்க கூடாது. வட தமிழகம் தான் தமிழக அளவில் என்டிஏ விட அதிமுக கூட்டணி பெருசுங்கிற ஒரு ஒரு உத்தரவாதத்தை அல்லது ஒரு யதார்த்தம் உண்மை, நம்ம அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உண்மைய ஒரு நிரூபணமாவதுக்கு காரணம் என்டிஏக்கு 9% வாக்கெடுத்த சேலத்துல அதிமுக 38%, என்டிஏக்கு வாக்கே ரொம்ப குறைஞ்ச கள்ளக்குறிச்சியில் அதிமுக 40%, விழுப்புரம் சிதம்பரம் இப்படி எல்லா இடங்கள்லையும் என்டிஏக்கும் அதிமுக அணிக்கும் 25-30% வாக்குகள் வந்து வட தமிழகத்தில் வித்தியாசம். காரணம் வன்னியர் சமூகம் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த 20% 8 பேர் வன்னியர். ஆனா இங்க நடந்து முடிஞ்ச அந்த தேர்தலை பார்க்கும்போது பாமகல சௌமியா அன்புமணி அவர்களுடைய இடம் மட்டும்தானே அதிமுக 3வது இடம் போச்சு. அதைத்தான் நான் தெளிவா சொல்றேன்மா, பாமக பலவீனப்பட்டுட்டு வன்னியர்கள் அதிமுக அணிக்கு பெருசா ஓட்டு போட்டுட்டாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டுட்டாங்க. சேலத்துல வந்து 38% அதிமுக எடுத்திருக்காங்க, அதே எம்ஜிஆர், அதே ரெட்டையிலை, அதே எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர். அவங்க வந்து நெல்லையில 8% தான் எடுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த அரசியல் டைனமிக்ஸ், பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் வந்து மாறிட்டு, ரெட்டலைக்கு ஓட்டு இல்லை, எம்ஜிஆருக்கு ஓட்டு இல்லை, ஜெயலலிதாவுக்கு ஓட்டு இல்லை. ரெட்டலைக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்கு, முத்திரையர் சமுதாயத்தில் ரெட்டலைக்கு வாக்கு இருக்கு. நான் முத்திரையர்கள்ட்ட மோடிக்காக சில கணப்பணிகளை முத்திரையர்கள்ட்ட செய்ய இருக்கிறேன். அது 20 மாதத்துக்குள்ள நான் செய்து முடிச்சிருவேன். நாடார்கள்ட்ட தென் மாவட்டத்தில் செய்தது மாதிரி, டீப் சவுத்தில் செய்த மாதிரி இப்போ முத்திரையர்கள்ட்டையும் செய்திருவேன். இந்த இதைத்தான் என்னோட கருத்தாட்டு அந்த பகுதி வாரியா ஜாதி வாரியா உள்ள டிஃபரன்ஸும் சொல்கிறேன். ஆக என்டிஏ விட கம்பேரிட்டிவ் இல்லாத அளவுக்கு அதிக வாக்கெடுத்த இடம் வந்து வட தமிழகத்தில் வன்னியர்கள் வடத்தியாக வாழக்கூடிய பகுதி. என்டிஏ விட மோசமாக வாக்கெடுத்த, மிக மோசமாக வாக்கெடுத்த பகுதி நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், 4% தான் அதிமுக, திருநெல்வேலி. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் தமிழகம், அப்புறம் மேற்கு தமிழகத்தில் கூட அண்ணாமலை கொங்கு வேளாளர் வாக்கில் இன்க்ளூட் பண்ணிட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கு 5% இடைவெளியே தமிழக அளவில் கிடைக்கிறதுக்கு காரணம் வட தமிழகத்தில் உள்ள 15-20% இடைவெளி தான் அவங்களை காப்பாத்திச்சு. இன்னும் சொல்ல போனால் இவங்க பலமாக என்டிஏ வீக்காக இருக்கக்கூடிய இந்த வட தமிழகத்தில் தேர்தலை புறக்கணிச்சிருக்க கூடாது. புறக்கணித்ததின் விளைவு இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி, தமிழக முதல்வர் இந்தியா கூட்டணின்னு சொல்றாரு, அதற்கும் பாமக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வட தமிழகத்தில் போட்டி. களத்துக்கு வராமலே களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி விலகிட்டாரு. அதிமுக போன்ற ஒரு பெருங்கட்சி தேர்தலில் போட்டியிடாம பின்னடைவு சந்திக்க வச்சுட்டாரு. அவங்க சொல்லக்கூடிய கருத்து கலைஞர் விலகலையான்னு,
கலைஞர் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக விலகினார். சிஎம் கேண்டிடேட் சிஎம் ஆர்ந்து போட்டி போடுறாங்க, அது எப்படியும் ஜெயிக்கும், அது அதுல ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, அதனால அவர் விலகி போனதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. அடுத்தபடியா ஜெயலலிதா அம்மையார் விலகலையான்னு கேட்கிறாங்க. ஜெயலலிதா அம்மையார் ரெண்டாவது இடம் உறுதினி வந்த முறை விலகினாங்க. அது மட்டுமில்ல, அவங்க விலகி போட்டியில் இல்லாத போது 15% வர வாக்குகள் வந்து குறைவா போலா இருக்குது. மக்கள் ஒரு 15% பேராவது ஜெயலலிதாவுக்காக எங்கள் தலைவி அவர் களத்தில் கேண்டிடேட் போடல, ஆனால் நம்ம ஏன் ஓட்டு போடணும்னு ஓட்டு போடாமலே இருந்துட்டாங்க. இங்க முன்ன விட அதிக ஓட்டு போலா இருக்குது. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டர்ஸ் கெப்பாசிட்டி கிடையாது, ஓட்டர்ஸ் மேல ஒரு ஹோல்டு கிடையாதுன்னு ப்ரூவ் ஆகுது. ரெண்டாவது, விழுந்த ஓட்டுகளும் இவர் பாமக கூட நினைச்சார். ஏன்னா பாமக இருந்து வன்னியர் வாக்குகள் தான் அள்ளி குவிச்சு எடுத்து மேல வந்துட்டாரு. 8% வன்னியர் வாக்குன்னு நான் சொல்றேன், இவர் எடுத்திருக்காருன்னு. 8% 20 வன்னியர் வாக்கு, மீதி 12 தான் மற்ற ஜாதிகள். தம்பி கண்ணன் வந்து சொல்றாரு இல்லன்னு, அதோட தாண்டி வாக்கு எடுத்திருப்பாரு. நார்வேல போலரிசேஷன், கன்னியாகுமரியில போலரிசேஷன் 4 போனவர், தர்மபுரியில 23 வன்னியர் தான் போட்டிருக்கான். ஆனா பாமகவுக்கு 4 வன்னியர்கள் போட்டிருக்காங்க. நீங்க சேலத்துல செக்மெண்ட் வைஸ் ஆய்வு பண்ணி பார்த்தா 3% பாமக அன்புமணி முதல்வராக சொல்லி எடுத்த இடத்துல இன்னைக்கு 8-11 வாக்கு எடுத்திருக்காங்க. அவங்க 20% வாக்கு எடுத்த இடத்துல 9 போயிட்டாங்க. வன்னியர் ஓட்டு எடப்பாடிட்டு அடி வாங்கியிருக்காங்க, 4 ஓட்டு பாமகவுக்கு வந்திருக்குங்க கருத்தும் இங்க முன்வைக்கப்படுது. அப்போ இந்த அளவுக்கு நீங்க பலமா இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி களத்தை விட்டு வெளியேறிக்க கூடாது. இதே தேர்தல் இங்க ராமநாதபுரம் 9% வாக்கு எடுத்த இடம், அங்க வந்துன்னா நீங்க பாய்காட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க 36% வாக்கு எடுத்திருக்கீங்க, உங்களோட 20% உங்களோட 20% குறவாட்டு நேஷனல் டெமோக்ராட்டிக் அனுசர் தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்திருக்காங்க. அப்போ ரெண்டாவது இடத்துக்கு நீங்க ஒரு நெருக்கடிக்கு ஆளாயிருங்க. அப்போ ஏற்கனவே ரெண்டாவது இடம் அவங்க தான், சவுத்திலையும் வெஸ்டில் கடும் போட்டி இன்னும் உருவான போது தெள்ள தெளிவாக நீங்கள் எங்கேயோ இருக்கீங்கன்னு இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள இன்னைக்கு ரெண்டாவது இடத்துக்கு போட்டிக்குள்ள அதிமுக தள்ளினது எடப்பாடி பழனிசாமி, சிவி சண்முகம் இவங்களோட தவறான வீகம். அது ஒரு மிக தவறான ஒரு வீகத்தில் அவங்க இந்த பின்னடைவை அதிமுகவுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. அதிமுக ஒரு நல்ல கட்சி, அந்த கட்சி எம்ஜிஆர் தலைமையில் இருக்கும்போது அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவான கட்சியாக இருந்தது. புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையார் பேங்கிங் கம்யூனிட்டி வெள்ளாள கவுண்டர் முகலத்தரை வச்சு பண்ணினாலும் கூட ஓரளவு அவங்க ஆளுமைக்கு எல்லா ஜாதியுமே ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வன்னியர்கள் ஆதரவுல நீங்க பெரிய ரெண்டாவது இடத்தை காப்பாத்தின நீங்க வன்னியர்கள் அடர்த்தியான விக்கிரவாண்டியிலேயே களத்தை டாக்டர் ராமதாஸ் கிட்ட விட்டு கொடுத்துக்கிட்டு வெளியேறிக்க கூடாது. இதுதான் அதிமுக தொண்டர்கள் புரிஞ்சுக்கிடணும். என் மேல கோவப்படுறதுலையோ, எனக்கு 9176372367 என்னோட நம்பர், 9176372367 என்னோட அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேள்வி கேட்கறது இல்லையோ. அதிமுக அப்பாவி தொண்டர்கள் ஐ லவ் தம், அவங்க ஒன்றும் தப்பானவங்க கிடையாது, அது அர்த்தம் இல்லை. சூழல், எடப்பாடி பழனிசாமி தவறான முடிவு எடுக்கிறாரு, தவறான வியூகத்தில் போறாரு, அது பின்னடைவை கொடுக்குது. நீங்க கேட்டது சசிகலாவோட டூர் பற்றி கேட்டீங்க. சசிகலா தென்காசி மாவட்டத்தில் டூர் போறாங்க. தென்காசி மாவட்டம் வாசல்லூர் சங்கரன்கோயில், அதை தாண்டி பக்கத்து விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ராஜபாளையம் சொல்லிபுத்தூர்லாம் மறவர் சமூகம் வைப்ரண்டா அடர்த்தியா வாழக்கூடிய இடம். முக்குளத்தூர்ல வந்து சசிகலா அம்மையார் அரசியல் அதிகாரத்தை கள்ளர் மறவர் பெருமளவிலும் ஓரளவு அகமுடையார் சமுதாயத்துக்கும் வாங்கி கொடுத்தவர் சசிகலா அம்மையார். அதாவது எல்லா காலத்திலுமே அவங்க பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் தான், காமராஜிக்கே பேங்கிங் கம்யூனிட்டி தான் அவங்க. பட் அவங்க சசிகலா அம்மையார் இன்னர் சர்க்கிள் ஜெயலலாட்ட வரும்போது பெரிய அளவு முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு வந்து அரசியலத்தை பெற்றுக் கொடுத்தாங்க. பசும்பன் முத்துராமலிங்க மாவட்டம்னு எம்ஜிஆர் வச்சிய மாவட்டத்தின் பேரை பசும்பன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு பேர் மாறுதுன்னா சசிகலா அம்மையாரும் நடராஜன் தான் காரணம். ஜெயலலாக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஒரு பொம்மையை தூக்குற மாதிரி தான் தூக்கி அவங்க இதெல்லாம் பண்ண வச்சாங்க. எம்ஜிஆர் கூட தெருக்கல்ல ஜாதி பெயர் கூடாதுன்னு சொன்ன அவரை பின்பற்றக்கூடிய ஜெயலலிதா மாவட்டத்திலே ஜாதி பெயரை சொன்னாங்கன்னா அதற்கு சசிகலா அம்மையாரும் எம் நடராஜனோட அந்த இன்னர் சர்க்கிளில் அவங்க இருந்ததான் காரணம். அண்ணா அமைச்சரவையில் ஒரு முக்குளத்தோர் கூட கிடையாது, ஆனால் ஜெயலலிதா அமைச்சரவையில் 8-9 முக்குளத்தோர்கள் இருந்தாங்க. இப்போ முக்குளத்தோர் சமுதாயத்தில் சசிகலாவையும் தினகரனையும் நீக்கும்போது கூட எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிப்பு இல்லை, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் டெமோக்ரட்டான தொடர்ந்து தேர்தலில் சந்தித்து வெற்றி பெற்ற ஜெயலலிதாவின் விசுவாசியான பரதன்னு ஜெயலலிதாவை அனௌன்ஸ் பண்ண ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கும் போது இன்னைக்கு தென் மாவட்டத்திலே மறவர்கள் முழுக்க
அதிமுகவுக்கு எதிராக போயிட்டாங்க. இப்போ சசிகலா அம்மையார் வந்து வாக்க நிரூபிக்காதீங்க, நிரூபிக்காதவங்க சசிகலா அம்மையார் 0%, தீபா ஜெயக்குமார் ஜெயலலிதாவின் ரத்த உறவு 0%, நடிகர் லெட்டர் பேட் கட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டு களத்துக்கு வராத நடிகர் விஜய் 0%, கட்சியை அறிவிக்காத அஜித் குமார், சிவகார்த்திகன், சூர்யா எல்லாருமே 0% தான். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன்ல யாரும் டேட்டா இருந்தா எனக்கு கொடுங்க, நான் ஒத்துக்கிறேன். சசிகலாவும் 0% தான். பட் எப்படி விஜய் அஜித் தீபா ஜெயக்குமாருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்கோ அதே மாதிரி சசிகலா அம்மையாருக்கும் ஸ்டேச்சர் இருக்கு. ஜெயலலிதாவின் உயிர் தோழி, முக்குளத்தூர் சமுதாயத்தை எம்பவர் பண்ணவங்க பெண், அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சிம்பதி இருக்குது. அந்த சிம்பதி யார்கிட்ட இருக்குன்னா முக்குளத்தூர் சமுதாயத்தில் பெரிய அளவில் இருக்குது. அதனாலதான் ஓபிஎஸ் தினகரன் போன்றவங்கலாம் அவங்கள ஏற்றுக்கொள்ளலனாலும் அவங்களுக்கு எதிரான கருத்துக்களையும் சொல்லாம ஒரு அரசியல் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு ஜெயலலிதா மேல பற்றுதல் உள்ள அட்டவணை பிரிவு மக்கள் மத்தியிலும் இருக்குது, இது உண்மை. சசிகலா அம்மையார நடராஜனுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவத்தால 30 ஆண்டுகள் உறவத்தால வெளிப்படையாக சொல்லிடுறேன், அதிமுக அலுவலக சண்டையின் போது தேவர்களை பார்த்து அடிக்கிறார் தேவாரம்னு ஒரு அறிக்கை எழுதி நமது எம்ஜிஆர்ல வெளியிட்டவர். தேவாரம் ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி, அவர் யாரு தேவர், யாரு அங்க வந்திருக்கல வன்னியர்லாம் தெரியாது. லாண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணதுக்கு அடிச்சால அரசு, நாகராஜன், இப்படி பல முக்குளத்தூர்ல வந்து திருநாகரசன் ஆதரவாளர்கள் தான் இருந்தாங்க. இவங்க எல்லாம் அடிபட்டாங்க, எல்லாரும் அடிபட்ட மாதிரிதான் இவங்களும் அடிபட்டாங்க. அதை வந்து எம் நடராஜன் வந்து தேவர்களை பார்த்து அடிக்கிறார் தேவாரம்னு ஒரு ஜாதிக்கு எதிராக நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் தேவாரங்க மேல தான் எதிர்காலத்தில் ஒரு அரசியல் தலைமையாகிறதுக்கு ஒரு ஜாதிக்கு எதிரான அரசியல் கட்டமைப்பை உருவாக்குனார். அந்த விஷயங்கள் அது நடராஜனுக்கும் நமக்கும் அந்த அலெக்சாண்டர் மோகன், அமல் ராஜ், பாலகிருஷ்ணன் போன்ற நாடார் சமூக காவல்துறை அதிகாரிகள் மீது வழக்கு தொடர்ந்ததுல நான் நடராஜன் சசிகலா அம்மையார் போலீஸ் கார்டன்ல இருக்கும் போதே நடராஜனுக்கு எதிராக ரெண்டு பக்கம் தமிழக அரசியல், லட்சுமணன், ஆரா, சுந்தரராமன் இவங்க பத்திரிகைகள் எழுதுனதுலயுமே நமக்கு அந்த ஒரு அரசியல் விரோதம், தனிப்பட்ட விரோதம் இல்லை, அரசியல் ரீதியான விரோதம், அவரோட கருத்தியலும் அவர் கட்டமைக்கக்கூடிய ஜாதி அரசியலுக்கு நாம எதிரான ஒரு இதை நிலைப்பாடு எடுத்தோம். நாடார்களின் தாது மணல் தொழிலுக்கு எதிராக மீனவர்களை தூண்டி விட்டார், நாடார்களுக்கு எதிராக மரவர் சகோதரர்களை தூண்டி விட்டார், அது தவறுங்கிறதுல நாம ஒரு முடிவெடுத்து திருத்தந்தி பாலசுப்ரமணிய ஆதித்தன், ஹிண்டிஸ் ராம், இந்தியன் எக்ஸ்பிரஸ் சந்தாலியா, இன்னும் பிரபல தொழிலதிபர்கள் எல்லாருமே, பத்திரிகை அதிபர்கள் எல்லாருமே வந்து சசிகலா அம்மையார போலீஸ் கார்டன்ல ஜெயலலிதாவோட பெரிய சக்தியாட்டு, ஜெயலலிதாட்டெல்லாம் காலில் உள்ளதுக்கு பல வருஷம் ஆச்சு, எடுத்த எடுப்புலேயே சசிகலா அம்மையார் காலில் எல்லாரும் விழுந்த போது அந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்டேச்சர்ல இருந்தாங்க, அதை நம்ம மறுக்கல. அப்போ அவங்கள நம்ம ஜெயலலிதாவின் உயிர் தொழில் தான் சொல்லுவோம். ஜெயலலிதா மரணத்துக்கு அவங்க மேல மரணத்துல அவங்களுக்கு துளியும் சம்பந்தம் கிடையாது, உள்ளபடியே வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு பதவியேற்பு விழாவுக்கு வந்து கவர்னர் வரமாட்டார் நாம சொன்னோம். நம்ம அந்த நிலைப்பாட்டுல இன்னைக்கும் இருக்கோம், நாம சொன்ன மாதிரி கவர்னர் வரல. எந்த இடத்துக்குள்ள நாம தைரியமா கவர்னர் வரமாட்டார் நீ தாமோதராஸ் மோடி நம்பி சொன்னோம்னா, அதே தினத்தந்தி ஊடக அதிபர் பாலசுப்ரமணிய ஆதித்தன், சிவந்தி பாலசுப்ரமணிய ஆதித்தன் அவர்கள் போலீஸ் கார்டன்ல சசிகலா அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்து கடந்து அவங்களை வாழ்த்தி பாராட்டி வரும்போது நான் வரமாட்டாங்கன்னு சொன்னோம். சுப்பிரமணிய சாமி, இல கணேசன் போன்றவர்களோட கருத்துக்கெல்லாம் எதிராக நின்று நாம நிலைநாட்டணும், நம்மளோட சபதத்தை அந்த இடத்துக்குள்ள நிலைநாட்டணும். எம் நடராஜனுக்கு எதிரான அந்த அரசியல் நகர்வுகள்லையும் சசிகலா அம்மையாரோட சில தனிப்பட்ட விஷயங்களுக்காகவும் நாம அதை செய்து முடிச்சோம். ஆனா சசிகலா அம்மையாரை பற்றி என்னைக்குமே நாம தரக்குறவா பேசினதில்லை. ஐயா எடப்பாடி பழனிசாமியை பற்றியும் என் தம்பி முதன் பழனிசாமியை பற்றியும் நான் தரக்குறவா பேச மாட்டேன். அவங்களுக்குள்ள மரியாதை, அவங்களுக்குள்ள அந்தஸ்தை நாம கொடுத்துதான் செயல்படுவோம். இன்னைக்கு சசிகலா அம்மையாருக்கு இருக்கிறது என்னன்னா, சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தாங்கிற அனுதாபம் அந்த அம்மையார் மேல இருக்குது, ஜெயலலிதாவின் உயிர் தோழிங்கிற எண்ணம் இருக்குது, முக்குளத்தூர் சமுதாயத்தை எம்பவர் பண்ணினாங்கிறத அந்த நன்றி உணர்வு முக்குளத்தூர் சமுதாயத்தில் இருக்குது. தம்பி எஸ்கி ராஜா போன்றவர்கள் எல்லாம் அதை கடுமையா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐபிஎஸ் அவர்கள் அவங்க உள்ள எடுக்கிற மைண்ட் செட்லயே இல்லையே சார், இந்த நிலையில போனா அதிமுக என்ன ஆகும்? அதான் மோசமான நிலைமை அடையும். அப்ப 2026 மறுபடியும் திமுக கையில தானே போகும்? கண்டிப்பா அதிமுக மோசமான தோல்வியை தழுவதுக்குள்ள வாய்ப்புகள் தான் பிரகாசமா இருக்கு. சசிகலா அம்மையார் வந்து 2021 டிடிவி தினகரனை துஷ்யந்த் சௌதாலா மாறி கொண்டு வந்திருக்கலாம், ப்ரொஜெக்ட் பண்ணி பயணம் செய்த வாக்கு எடுத்திருக்கலாம். அப்ப அவங்க வந்து பேசாம இருந்தது தவறு, யாரோ தப்பான அட்வைஸ் கொடுத்துட்டாங்க, பாஜக அலைன்ஸுக்குள்ள வந்துடலாம்னு நினைச்சாங்க. இன்னைக்கும் அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன், 99% தமிழகமே சசிகலா அம்மையார் பாஜக அலைன்ஸ்ல வருவான்னு சொல்லும் போது தாமோதராஸ் நரேந்திர மோடி என்ற மனிதரை நம்பி வரமாட்டார் என்று உறுதியாக சொல்லி வெற்றி பெற்றவர்கள் நாங்க. சோ
அந்த சசிகலா அம்மையார் வந்து அப்பவே வந்திருக்கலாம், தினகரன் முன்னிறுத்தி அதிமுகவுக்குள்ள கொண்டு வந்துடும்னு யாரோ ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து ஏமாந்துட்டாங்க. தினகரனுக்கு இப்ப தெரியும் விஷயங்கள்லாம் எப்படி போகுது, யார் அதை அதுல யாருக்கு சே இருக்கு எப்படி போகுதுங்கிறது தெரியும். இப்போ சசிகலா அம்மையார் வந்து 2021 கோட்டை விட்டவங்க இப்போ வரும் வர்றாங்கன்னா ரெட்டையிலையோட மவுச முக்குலத்தோர்கள் வந்து காலி பண்ணிட்டாங்க, கள்ளர் மறவர்கள் பெருமளவில் காலி பண்ணிட்டாங்க. அகமுடையார்களுக்கு அவ்வளவு காலி பண்றதுல விருப்பம் கிடையாது என்றாலும் முக்குலத்தோர் கான்செப்ட்ல உள்ள அகமுடையார்களும் அதை காலி பண்ணிட்டாங்க. ஒரு சில அகமுடையார்கள் முக்குலத்தோர் கான்செப்ட்ல கள்ளருக்கும் மறவருக்கும் தான் லாபம், எங்களுக்கு என்ன லாபம்னு வைரவன் சேர்வை வைரவத்தேவர்னு காமராஜ் கூட இருந்த படை அகமுடையார் தலைவர்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க என்கிட்ட ஆர்குமெண்ட் வைப்பாங்க. என்றாலும் ஒரு அந்த ஹோல் வந்து முக்குலத்தோர் வந்து ரெட்டையில எல்லாம் ஒண்ணும் இல்ல, எடப்பாடி வந்து எங்க சமூக தலைவர்களை அவமானப்படுத்திட்டாருங்கிற உணர்வுக்கு வந்துட்டாங்க. இப்போ ரெட்டலையை முக்குலத்தோர் தூக்கி எறிந்ததுனாலையும் ரெட்டலைக்கு தேவேந்திர குலவேளாளர் பறையர் அருந்ததியர் போன்ற அட்டவணை பிரிவு சமூகங்கள் மக்கள் மத்தியில வேல்யூ இழந்து போனதுனாலையும் குறிப்பா பறையர் அருந்ததியர்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு ஒரு ஆதரவு வளையத்தில் தான் இருந்தாங்க. தேவேந்திர குலவேளாளரை சொல்லல, அவங்க ஜெயலலிதாவை எழுத்து அடிச்ச ஒரு சமுதாயம். இவங்க ஆதரவு வளையத்தில் இருந்தவங்க ரெட்டலையை புறக்கணிச்சதுனால தான் அரசியல் களத்துக்குள்ள வந்தா தன்னை சுத்தி ஒரு ஒளிவட்டம் வரும், தனக்கு ஒரு பேக்கிங் வரும்னு அவங்க களத்துக்குள்ள வராங்க. அதை எடுத்தது மறவர் திரளக்கூடிய மறவர் வந்து ஆதரவு கரத்தை உணர்ச்சி பூர்வமா சசிகலா அம்மையார் கொடுக்கக்கூடிய சங்கரங்கோயில் வாசுதேவநல்லூர் பகுதியை சசிகலா அம்மையார் எடுத்திருக்கிறாங்க. இது அவங்களுக்கு நல்ல கூட்டம் இருக்கும், மறவர்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு சிம்பதி இருக்கும். காரணம் முன்னம் அதிமுக செட் ஆகி இபிஎஸும் ஓபிஎஸும் இருந்தால் ஓபிஎஸ் என்ற கேடயத்தை பயன்படுத்தி சசிகலாவோட இந்த மக்களை அணிதிரட்டக்கூடியதை தடுத்திருக்கலாம். சசிகலா பெண், கணவனை இழந்தவர், ஜெயலலிதாவின் உயிர் தோழி, 30 ஆண்டு கால உயிர் தோழி, ஜெயலலிதா மரணத்தில் உண்மையிலே கண்ணீரும் கம்பளையுமா கவலைப்படக்கூடியவர். நான் இந்த இடத்துல தான் என்னோட குணத்தையும் கேரக்டர் நீங்க பார்க்கணும். சசிகலா அம்மையார் மேல காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் எனக்கு இருந்ததுன்னா நான் வந்து இந்த இடத்துல கூட அவங்க மேல குற்றஞ்சாட்டிட்டு போயிடலாம், கிடையாது. என் மனச்சாட்சி தெரியுது, அவங்களுக்கு அதுல எந்த துளியும் சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது. அதே வேளையில நடராஜன் பண்ண அந்த ஜாதிய டெமாக்ரட் அரசியலுக்கு ஒரு கல்லால் அடிச்சா ரெண்டு கல்லால திருப்பிடுங்கிற ஐயா தாலிங்கநாடா வழியில வந்தவங்க முறையில நியாயமான முறையில நம்ம அரசியல் நபர்களையும் நம்ம செய்தோம். இப்பொழுது சசிகலா அம்மையாருக்கு ஸ்டேச்சர் பெருசு, ஜெயலலிதாவின் உயிர் தோழி, அதனால முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த அவங்களுக்கு சிறையில் சென்று வாடிய பெண் என்பதாலையும் சசிகலா அம்மையார் சிறைக்கு சென்றார்கள், ஜெயலலிதாவுக்கு அந்த இது கிடைக்கல. அப்போ ஜெயலலிதா அக்கிட்டல் ஆன பிறகு அது அப்பீல்ல சசிகலா கன்வீட் ஆகிறான்னா அதுவும் மக்கள் மத்தியில சசிகலா அம்மையாருக்கு வந்து ஒரு சிம்பதி இருக்கு. இந்த சிம்பதியை 26ல தான் ஒரு ஃபோல்ஸ் ஆகிறதுக்கு பயன்படுத்த முயற்சி பண்றாரு. மீண்டும் சொல்றேன், சசிகலா அம்மையார், நடிகர் விஜய், லெட்டர் பேட் கட்சி நடத்த நடிகர் விஜய், கட்சி ஆரம்பிக்காத அஜித், ஜெயலலிதாவின் ரத்த உறவு தீபா ஜெயக்குமார், எல்லாருக்கும் ஸ்டேச்சர் இருக்கு, ஆனா பலம் தெரிவிக்காத 0% எல்லாம் இருக்கிறாங்க. 26ல தன்னோட ஸ்டேச்சருக்கு பலம் நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க, தனக்கு அது கிடைக்குங்கிற நம்பிக்கையில ரெட்டையில பெனிஃபிஷரி காஸ்ட் ஆன வன்னியர்கள் மிகப்பெரிய அளவு 60-70% போட்டிருக்கும் போது அடுத்த பெனிஃபிஷரி காஸ்ட் ஆன கொங்குவேளாளர்கள் மூணா போயிட்டாங்க. ஸ்டாலின் பிளஸ் செந்தில் பாலாஜி சிம்பதி, அது ஒரு பிளாக் கொடுத்து ஸ்டாலினுக்கு மேற்கு மாவட்டத்தில் வெற்றியை கொடுத்துட்டு, மோடி பிளஸ் அண்ணாமலை ஆதரவு, அண்ணாமலை வந்து ஒரு இந்து உரிமைகளை காத்து நிற்கும், ஒரு இந்து பண்பாடு கலாச்சாரத்தை காத்து நிற்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இருந்து வந்த ஒரு அண்ணாமலைன்னு மோடி குளோரிஃபை பண்ணார்னா கொங்குவேளாளர் ஓட்ட தட்டி தூக்க தான், அது ஒரு ஷேர் போயிட்டு. அதே போல எடப்பாடி பழனிசாமிக்கும், எடப்பாடி, தங்கமணி, வேலுமணி, பொன்னையன், தம்பித்துறை, கருப்பண்ணன், எம் ஆர் விஜயபாஸ்கர், செங்கோட்டையன்ல அவங்களுக்கும் ஒரு ஷேர் இருக்குது. ஆனா வன்னியரை பொறுத்த அளவுல மற்ற கட்சிகள் ஷேரை விட 50-60% மேல வன்னியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கம் 10.5 ஒரு ஜாதிக்கு கொடுத்தாருங்கிறதுனால வந்துட்டாங்க. எப்படி ஒரு ஜாதிக்கு தனித்தன்மை, முக்குலத்தோருக்கு இல்லாதது, கள்ளர் மறவர் அகமுடையாருக்கு இல்லாதது, நாடாருக்கு இல்லாதது, பொங்குவேளாருக்கு இல்லாத ஒரு ஜாதிக்கு மட்டும் கொடுக்கலாங்கிற எண்ணத்துல அவருக்கு கடும் எதிர்ப்பும் மக்கள் மத்தியில இருக்குது. அதையும் நாம தெளிவா மக்கள் மத்தியில நம்ம கொண்டு போறோம். சோ இந்த அதிமுக ரெட்டலைங்கிறது பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே, நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கேன்னு வருது. வூண்டட் கம்யூனிட்டிஸ் ஆஃப் இபிஎஸ் லீடர்ஷிப்புங்களை முக்குலத்தோரம் வராங்க. சோ இந்த சூழ்நிலை தான் நாம் தமிழர் சீமானுக்கு ஜெயலலிதா இருக்கும் போது 1% வாக்கெடுத்த சீமானுக்கு 8.2% எடுக்கிறாருன்னா எடப்பாடியோட ஜாதிய அரசியலை ஏற்றுக்கொள்ளாத, எடப்பாடிக்கு இரட்டையால் நமக்கு பலன் இல்லாத
சமம் பண்ண கருதக்கூடிய சபல்டன் காஸ்ட் பகுஜன் சொல்லக்கூடிய அட்டவணை பிரிவு சமூகங்கள், தேவேந்திர குலவேளாளர், பறையர், மீனவர், வண்ணார் நாவிதர், குயவர், அருந்ததி, இவங்க தான் சீமானுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அப்போ இந்த ரெட்டலையோட அந்த எம்ஜிஆர் காலத்துல அவர் கையில இருந்த ரெட்டலைக்கும், ஜெயலலிதா காலத்துல அன்மையார் கையில இருந்த ரெட்டலைக்கும், எடப்பாடி கையில இருக்கக்கூடிய ரெட்டலைக்கும், பெனிஃபிஷரி காஸ்ட் நான் பெனிஃபிஷரி காஸ்ட்ங்கிற டிஃபரன்ஸ், பலன் அளிக்கக்கூடிய பலன் பெறும் ஜாதிகள், பலன் பெறாத ஜாதிகள்ங்கிற ஒரு டிஃபரன்ஸ் தெளிவா வந்துச்சு. இதை நான் சொல்லிதான் எனக்கு சமநீதியை நிலைநாட்ட முடியும். பழைய அதிமுக தொண்டர்கள் நல்லவங்க, அன்பானவங்க, கண்ணியமா தான் பேசுறாங்க. மற்ற ஜாதி சங்கத்துக்காரங்க தான் வந்து கண்ணா பின்னாடி திட்டி பேசுவான், பட் அவங்க இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பட் அவங்க கோபப்படுறாங்க, ஆதங்கப்படுறாங்க. நான் தெளிவாதான் உண்மையதான் சொல்றேன். இந்த சூழ்நிலை தனக்கு ஒரு பேக்கிங்க கொடுக்கும்னு தென் மாவட்டத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. வட மாவட்டத்துல பறையர் மத்தியிலும் தனக்கு ஒரு ஆதரவு வரும்னு சசிகலா முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்க சில முயற்சிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் களத்துக்குள்ள ஆடின காய் காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு தந்தை பெரியார் சொல்லுவாங்க. அதே மாதிரி சசிகலா மேயர் சும்மா இருக்க தயார் இல்ல. தனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, தான் ஒரு ஃபோல்ஸ் நிரூபிக்க முயற்சி பண்றாங்க. இன்னைக்கு 0% இருக்கக்கூடிய சசிகலா. அண்ணாமலை அவர்கள் திமுக வந்து அவங்களுக்கு அவங்க செய்யற அந்த விஷயங்கள்லாம் வெளிக்காட்டும் அப்படின்ட்டு வந்தப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று கொண்டு வந்தார். இப்போ வந்து காங்கிரஸுடைய செல்வ பிறந்தையர்களுக்கும் அண்ணாமலைக்கும் தான் வாக்கு தர்க்கம் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதனால வந்து அண்ணாமலை அவர்கள் செல்வ பிறந்தையர்கள் ரவுடி லண்டன்ல சொத்து இருக்கு, இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் வந்து சொல்றாரு. இதனால ஒரு செல்வ பிறந்தகை ஃபைல்ஸ் ஒன்று வரும்னு நினைக்கிறீங்களா? அதனால ஒன்றும் ஆக போறது இல்லை. காங்கிரஸ் ஒன்றும் அது பெருசாக எடுத்துக்க போறது இல்லை. செல்வ பிறந்தகை இந்த அரசு பதவியிலும் இருந்தவரும் இல்லை, ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு. அவருக்கு கடந்த காலத்தை வச்சு அண்ணாமலை களமாடுறாரு. எதுக்கு அண்ணாமலைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் மத்தியில் வந்து பேக்கிங் கிடைக்கும், அதில் மாற்றம் இல்லை. அண்ணாமலை அந்த பேக்கிங் கிடைக்குங்கிறனால தான் ஸ்ட்ராங்காக பண்ணுறாரு. இதனால செல்வ பிறந்தைய பதவிக்கோ செல்வ பதவிக்கோ எந்த ஒரு இதுவும் வந்துட போறதில்லை. பட் அண்ணாமலைக்கு செல்வ பிறந்தகையை யாரும் எதிர்கொள்ளாத போது எதிர்கொள்றது ஒரு பேக்கிங்கை கொடுக்கும். செல்வ பிறந்தையவர்கள் அண்ணாமலை அவர்கள் நான் ஒரு தலித் என்பதனால தான் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அது வந்து இன்னைக்குள்ள கால சூழ்நிலையில செல்வ பிறந்தையை தனக்கு ஒரு சிம்பதியை தேடுறதுக்காக சொல்றாரு. இதே இது தம்பி கார்த்திக் போன்றவங்கலாம் வந்து அண்ணாமலை ஆதரிக்கிறதுக்கும் இதுக்கு ஒரு காரணமா அமையுது. லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸுங்கும் போது எல்லாத்துக்குமே ரெண்டு விளைவுகள் இருக்கும். அப்போ ஒரு இது வந்து ஸ்ட்ராங்கா எதிர்கொண்டாதான் இன்னொருல ஆதரவு வருங்க. இதுல அண்ணாமலைக்கு ஆதரவு வளையும் இன்னொரு தரப்புல இருந்து வர்றதுக்கு இது துணை புரியுது. செல்வ பிறந்தகையும் ஒரு அட்டவணை பிரிவு சமூகத்தை சேர்ந்த சகோதரர்ங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை. அந்த சமுதாயத்தில இருந்து ஒரு தேசிய கட்சிக்கு உயர் பதவிக்கு வந்திருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம சமூக நீதி அடிப்படையில நம்ம வரவேற்கத்தான் செய்யும். செல்வத்து பிறந்தவை எனக்கு நன்கு அறிமுகமானவர் தான், ஒரு அமைதியானவர் தான். என்னை பொறுத்தவரையில ராமச்சந்திர ஐயர் மேல மிகுந்த மரியாதை கொண்டவர், என்னோட குரு ராமச்சந்திர ஐயர் மேல மிகுந்த மரியாதை கொண்டவர் செல்வ பிறந்தகை. தனிப்பட்ட முறையில செல்வ பிறந்தகை எனக்கு நன்கு அறிமுகமானாலும் கூட அரசியல் ரீதியாக இந்த மோதல்ங்கிறது அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பிளஸ் தான் நான் பாக்குறேன். அதுவும் அவர் சொல்றாரு வந்து பல கட்சிகள்ல இருந்து தாய் வந்திருக்கு வந்து காங்கிரஸையோ இந்திரா காந்தியை பத்தி தெரியாதுன்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. அவரோட பொலிட்டிக்கல் சென்ஸ் எந்த மாதிரி இருக்கு நினைக்கிறீங்க? செல்வ பிறந்தகை இல்ல, செல்வ பிறந்தகைய வந்து அண்ணாமலை விமர்சனம் பண்றது லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தேரியில ஒரு தரப்புல அண்ணாமலைக்கு ஆதரவு வருதுங்கிறது தெல்ல தெளிவு. அண்ணாமலையோட அந்த போல்டு ஸ்டெப்புக்கு ஒரு தரப்புல அண்ணாமலை ஆதரவு வருது, அவருடைய ஆதரவு வளையம் பெறுகுது. இன்னொரு தரப்புல எதிர்ப்பு வரத்தான் செய்யும். அந்த எதிர்ப்பு வரக்கூடிய தரப்பு ஆல்ரெடி பாஜகவின் ஆதரவாளர்களோ அண்ணாமலையின் ஆதரவாளர்களோ அல்ல என்பதுதான் இந்த இடத்துக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அண்ணாமலைக்கு வரக்கூடிய கெயின் நான் பாக்குறேன். பகுஜன் சமத்துவ கட்சியினுடைய தமிழகத்தில இருந்த மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கோட கொலைக்கு பிறகு வந்து ஆருத்ரா இதுக்கு பின்னாடி இருக்கு, இது காரணம் வந்து பாஜக தான், அண்ணாமலை தான் இப்படின்ற கோணத்துல சொல்லிட்டு இருந்தப்போ இப்ப வந்து திமுகவோட வழக்கறிஞர் அருள் அவர்கள் இதுல இருக்காங்க அப்படின்னு அதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்களே சார். அதாவது குளத்தூர்ல வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து போட்டிட்டப்போ 3000 வாக்கு வித்தியாசத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சாங்க. சோ வரப்போற தேர்தல் என்ன நடக்குமோன்ற ஒரு பயத்துலதான் திமுக இந்த விஷயத்த பண்ணாங்க. எல்லாம் கற்பனைக்கு அளவே இல்ல, அவுட் ரைட்டாக நான் இதை ரிஜெக்ட் பண்ணி தள்ளிடுறேன். என்ன என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, ஸ்டாலின் கேஜன்னு சொல்லிட்டு போ, ஐ ரிஜெக்ட் இட். அந்த மாதிரியான ஒரு வாக்கு வித்தியாசம் இல்லை, ஐ ரிஜெக்ட் இட். சும்மா மனநோயாளி மாதிரி ஸ்டாலின் எல்லா இதுலையும் கலைஞர் மேல உள்ள கோபத்தில் எதுக்கூடிய ஒரு கொஸ்டின் உண்டு. நானும் ஸ்டாலின் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் வந்தால் தோக்கடிக்கணும் தான் நினச்சேன். இந்துக்களின் விரோதி ஸ்டாலின் தான் சொன்னேன். எங்கள் அண்ணன் முன்னாடி இந்துக்கள் கன்சால்டேட் ஆவாங்கிறக்காக சொன்னேன். அதுக்காக இன்னைக்கு தொடர் வெற்றி பெற்றுட்டு புரட்சித்தலைவி முத்தமிழறிஞர் இவங்கெல்லாம் பெறாத பெரிய வெற்றியில அவருக்கு இணையான ஒரு தலைவரே இல்லைன்னு காமராஜி உயரத்துக்கு ஒரு கூட்டணி பலத்தோட ஸ்டாலின் இருக்கிறாரு. அப்படிப்பட்டவருக்கு எதிராக சம்பந்தம் இல்லாத குற்றச்சாட்டுகள் வந்து ஏற்கனவே அடிபட்டு போச்சு, விக்கிரவாண்டியிலும் அடிபட்டு போச்சு. நானும் இதை ஏன் என்டாஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்து தேவையில்லை. ஆனா அந்த ஈரோடு விக்கிரவாண்டி எல்லாமே திருமங்கலம் ஃபார்முலா தான், காசை கொடுத்துதான் அந்த ஓட்டை வாங்குறாங்க அப்படின்னு இருக்காங்களே. சோ அது ஒரு தலைவருக்கு ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் இப்படிதான் பண்றாங்க. 57 பூத்துல பாமக அதிக ஓட்டு எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல அண்ணாமலைக்கு ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்.
எடப்பாடிக்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, அதிமுக ஓட்டர்ஸ் மேலே அவருக்கு கண்ட்ரோல் இல்லைன்னு அவர் தெளிவாக எடப்பாடி வந்து எடப்பாடிக்கு எதிராக அண்ணாமலை வந்து கரெக்டாக களமாடினார். 57 பூத்தில் பாமக வந்து அதிக ஓட்டு எடுத்திருக்காங்க. அப்போ இங்கே வந்து என்டிஏ வர்சஸ் இந்தியா கூட்டணி வந்துட்டு, திருமாவளவன் வர்சஸ் பாமக போலரைசேஷனில் இந்தியா கூட்டணிக்குள்ள திருமாவளவன் வெற்றி பெறாட்டு பெரிய லெவலில் ஸ்டாலினுக்கு இருக்கிறாரு. என்டிஏ கூட்டணிக்குள்ள ராமதாஸ் வந்தது, இந்தியா கூட்டணியை வட தமிழகத்தில் இனிமேல் என்டிஏ தான் ஃபைட் பண்ணுங்கிறத அண்ணாமலை தன்னுடைய சாதுரியத்தால ராஜேந்தர் தலன் எடப்பாடியை அடிச்சு விளையாடி நிறுவிட்டார். இந்த மாதிரி இப்போ விக்கிரவாண்டியில் வந்து சீமான் வந்து டெபாசிட்டே எடுக்கல நாம் தமிழர், அது வந்து ஒரு தோல்வின்னு எடுத்துக்கணுமா சீமானுடைய? அந்த சீமான் எந்த தொகுதியில் டெபாசிட் வாங்கியிருக்காரு இதுவரை? இல்லை சார், விக்கிரவாண்டில் அதிக அளவில் வந்து பிரச்சாரமோ எல்லாத்துலேயும் ரொம்ப, அதுவும் அதிமுகவோட சைடில் தனக்குள்ளே வாங்க பார்த்தாரு, விஜயோட சப்போர்ட் இதெல்லாம் விக்கிரவாண்டில் அந்த இடம் தான். விஜய்க்கே ஓட்டு இல்லை, 0%. அவர் எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார்? விஜய் 0%, தீபா ஜெயக்குமார் 0%, சசிகலா அம்மையார் 0%. 0%ல ஓட்டே இல்லாதவங்க, அவங்க கையில் இல்லாத ஓட்டை யார் எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? சீமான் அவர்கள் வந்து அதிமுக சப்போர்ட் கிடைக்குமா பார்த்தா, நீங்க சொன்ன மாதிரி விக்கிரவாண்டியில் அதிமுகவுடைய ஓட்டு வந்து திமுக பக்கம் தான் போச்சு, கொஞ்சம் பாமகக்கும் போச்சு, ஆனா தாமதமருக்கு எதுவுமே கிடைக்கலன்ற மாதிரி. நான் தேர்தலுக்கு முன்னமே சொன்னேன் இல்லையா, இன்னும் சில பேர் அறிவு நாணயம் மற்ற முறையில தப்பு தப்பா பேசிட்டு இருக்க, தேர்தலுக்கு முன்னே போலரைசேஷன் வரும்னு சொன்னேன். பட் சீமான் கடைசி 3 நாள் பிரச்சாரத்துல சுதாரிச்சுக்கிட்டாரு, கள உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு. சீமானோட வெல்விஷர்ஸ் வந்து அந்த உண்மையை அவங்களுக்கு சொல்லும் போது அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. கிராசிங் போர் உள்ள ஒரு இன்டலெக்சுவல் லீடரான சீமான் வந்து அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு. காட்ஸ் கிரேஸ் வந்து அவர் கடைசி 3 நாள் பிரச்சாரத்தில் தெளிவாக நாங்கள் தனித்தே போட்டியிடுவோம், சீன மூங்கில் மாதிரி வளருவோம், மக்களவைத் தேர்தலில் நாங்கள் 8.2% வந்தோம்னா சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் 2 மடங்கு வருவோம், 16% மேலே வருவோம்னு அவர் தெளிவாக சொல்லி தன்னோட இருப்பையும் நிலைப்பாட்டையும் தக்க வச்சுக்கிட்டாரு. அவர் சொன்னது இப்படி சொன்னார், 36 லட்சம் வாக்கெடுத்தவங்க 26ல நாங்க 72 லட்சம் வாக்கெடுப்போம்னு சொன்னார். சோ சீமான் ஆரம்பத்துல வந்து இதுல கொஞ்சம் சறுக்கி இருக்கலாம், நான் மறுக்க வரல. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியோட நோக்கம் ராமதாஸுக்கு வன்னியர் ஓட்டு போகக்கூடாது, தான் வன்னியர் மத்தியில பெரிய கெயின் பண்ணிட்டோம், எடப்பாடியிலே 80% வன்னியர்களை ராமதாஸ் எடுத்து வன்னியரை பலம், வன்னியர்கள் மத்தியில் ராமதாஸ பலமற்றவராட்டு எடப்பாடியிலே காலி பண்ணிட்டோம், டைரக்டா நம்மகிட்ட வந்துட்டாங்க. மீண்டும் வன்னியர்கள் ராமதாஸ் பக்கம் போய் அவரு எமர்ஜ் ஆகக்கூடாது, அவர் 10.5 வச்சு களமாடக்கூடாதுங்கிறனால தன்னுடைய ஓட்டு நாம் தமிழருக்கு போனாலும் பரவாயில்லங்கிற எண்ணத்துல தான் எடப்பாடி பழனிசாமி களமாடினாரு. அதோட விளைவு தான் களத்தில் இருக்கக்கூடிய 2 கட்சிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியில தன்னுடைய நேரடி எதிரியான அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ண கேண்டிடேட்டான அன்புமணி, வன்னியர் சங்க அன்புமணி பாமக கேண்டிடேட் தனக்கு எதிரானவர், அவருக்கு வாக்களிக்க கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமியோட நண்பர் ராவணன் மூலமா சட்டமன்ற போராட்டத்துக்கு அதிமுகவுக்கு வந்து ஜனநாயக முறை அடிப்படையில நாம் தமிழரின் ஆதரவை எதிர்பார்த்தது. சீமான் போகல, பட் தன் நிர்வாகிகளை அனுப்பி வச்சாரு. இதன் மூலமா வந்து தனக்கு அதிமுக வாக்கள் வரும்னு சீமான் எதிர்பார்த்தாரு. அந்த வகையில எனக்கு வாக்களிங்க, நான் ஜெயலலிதா அம்மையாருக்காக துணை நின்று, உண்மைதான் ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியா பெரிய குரோட்புள்ளரா நின்னது சீமான் தான். அப்படி நின்னதுனாலதான் இன்னைக்கு ஜெயலலிதாவும் இல்லாம எம்ஜிஆரும் இல்லாம ரிட்டாலியம் இல்லாம அவர் 8.2% வாக்கெடுக்க முடியும்னா, ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்ட வாக்காளர்கள் ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு தலைவராட்டு இன்னைக்கு அதிமுகவில் யாரும் இல்லாத பட்சத்தில் வேலுப்பிள்ளை பிரபாரின் தம்பி ஆட்டு ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடரா வந்து, அதுவும் குறிப்பா விளிம்பு நிலை சமூகங்கள் வந்து சீமான ஏத்துக்கிறாங்க. பட் அவர் வந்து இந்த எடப்பாடியின் இந்த எடப்பாடிக்கு நெருக்கமான அந்த நெருங்கி போகக்கூடிய நகர்வு துணை புரியும்னு சொன்னாங்க, அது நடக்கல. சீமான் இதுல புரிஞ்சுக்குவாரு, எடப்பாடியோட வடதமிழக ஆதரவாளர் என்பது வன்னியர்கள், 10.5 ஒரு ஜாதிக்கு கொடுத்தார் என்பதாக அந்த ஜாதிக்கு நாடாருக்கோ கல்லருக்கோ மரவருக்கோ அகமுடையாருக்கோ கொங்கு வேளாளருக்கோ இல்லாத பெருமையை வன்னியர் சமூகத்துக்கு நிலைநாட்டி கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு ஜாதிக்கு 10.5% தனி ஒதுக்கீடு கொடுத்தார் என்பதால் அந்த ஜாதியினர் எடப்பாடி பழனிசாமியின் மிகுந்த அன்பு பாசம், வன்னியர்களின் பெருந்தலைவராகவே 2024 எடப்பாடி பழனிசாமி உருவாகிவிட்டார், டாக்டர் ராமதாஸ் பலகீனம் அடைந்து விட்டார் என்பதை நான் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறேன். அந்த வாக்காளர்கள் சீமானுக்கு டிரான்ஸ்பர் ஆக மாட்டாங்க, அதுக்கு இன்னும் பல சரித்திரபூர்வமான பல காரணங்கள் இருக்குது, அதை இன்னொரு சுற்றில் நான் சொல்றேன். அதுதான் இன்னைக்கு விக்கிரவாண்டியில நடந்திருக்குது. விக்கிரவாண்டியில அந்த வாக்காளர்கள் வந்து நான் வன்னியர்கள் வந்து அப்படியே ஒரு 80% மேல முக ஸ்டாலினுக்கே பாமக எதிர்ப்புல போயிட்டாங்க. 10.5 தெளிவான நிலைப்பாடு எடுத்த முக ஸ்டாலினுக்காக வன்னியர் அல்லாத ஜாதிகள் வந்து அப்படியே தகுந்து போயிட்டாங்க.
வன்னியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை மீறி அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை ஒரு பொருட்டாட்டே மதிக்காம தெல்ல தெளிவா தூக்கி அடிச்சு அரசியல் பண்ணதையும் மீறி அதிமுகவுக்கு ஆதரவா இருந்த வன்னியர்கள் வந்து டாக்டர் ராமதாஸுக்கு வந்துட்டாரு. ஸோ இந்த அரசியல் வந்து பாமக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி, காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணிக்குமான போட்டியின்னு வட தமிழகத்துல வந்துட்டு, இது எடப்பாடி பழனிசாமியின் துணிச்சல் இன்றி களத்துக்குள்ள வராதனாலையும் தவறா தப்பு கணக்கு போட்டதெல்லாம் நடந்துட்டு, சீமானுக்கு சீயிங் இஸ் பிலீவிங், அனுபவம் தான் படிப்பினை, அந்த அடிப்படையில தான் ஒரு ஹீரோவா நின்னாதான் மக்கள் தன்னை ஏத்துக்குவாங்க, பலம் நிரூபிக்காத ஒரு நடிகனை பற்றி எல்லாம் பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த நடிகரா விஜய் வந்து ஏற்கனவே ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை நேரில் போய் பார்த்தும் ஜெயலலிதா 2014 6% வாக்கள் அதிகம் பெற்றார்கள். நடிகர் விஜய் தனக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்று தன்னைத்தானே தப்பிதமாக கருதி, அல்லது 4 முகஸ்துதி பாடுவர்களோட தவறான எண்ணத்தில், அந்த ஜால்ராக்களின் எண்ணத்தில் கருதி 2014 கோயம்புத்தூரில் அண்ணன் ரஜினிகாந்தை மோடி வந்து பார்க்கும் போது விஜய் இவர் பங்குக்கு மோடியை போய் பார்த்தார். இன்னும் தமிழ் மண்ணில் விஜயும் மோடியை பார்த்தாரு, ரஜினி மோடியை பார்த்தார்னு முட்டாள்கள் புரியாம பேசிட்டு இருக்காங்க. விஜய் ரஜினிகாந்த மோடி வந்து பார்த்தாரு, விஜய் மோடியை போய் பார்த்தாரு, பார்த்து ஜெயலலிதா மேல தனக்குள்ள எதிர்ப்ப மக்கள் மத்தியில காட்டினாரு. தலைவா படத்துக்கு ஜெயலலிதா அநீதியாக, ஜெயலலிதா பண்ணது அழிச்சாட்டியும் அநீதி, அநீதியா செய்ததுக்கு எதிராக அதற்கு ஒரு எதிர்வினையாட்டு மோடியை கோயம்புத்தூர்ல போய் பார்த்தாரு. ஜெயலலிதா மேயர் 2011 அணில் மாறி இவர் உதவிய போது எடுத்தது 39%. இவர் ஜெயலலிதா மேயருக்கு எதிராக மோடியை பார்த்த போது ஜெயலலிதா மேயர் எடுத்தது 45%. 6% வாக்குகள், விஜய்க்கு செல்வாக்கு இல்லை, விஜய் செல்லாக்காசு என்று ஜெயலலிதா மேயர் நிரூபிச்சு 6% வாக்குகளை அதிகமாக எடுத்தார்கள். ஆக தனிநபர் செல்வாக்கு என்பதெல்லாம் ஒரு வெறும் வார்த்தை. 4 பேர் அந்த தனிநபருக்கு ஜால்ரா படிக்கிறதுக்கு அந்த தனிநபரிடம் தனிப்பட்ட பலம் பெற்றவர், அவரை செல்வாக்கானவர் காட்டலாம். இதைத்தான் நான் தெள்ள தெளிவா சொல்றேன். விஜயும் 0% தான், லெட்டர் பேர் கட்சி வச்சிருக்க விஜயும் 0% தான், அரசியல் களத்துக்கு வராத சிவகார்த்தியனும் அஜித்தும் 0% தான், மாற்றத்தை சொல்லக்கூடிய ராகவா லாரன்ஸும் 0% தான், விஷால் ரெட்டியும் 0% தான். விஜயின் பலம் என்பது விஜயகாந்த் 2006 நிர்மித்தது போல், கமல்ஹாசன் 2019 நிரூபித்த போல், நிரூபித்தால்தான் தெரியும். அதுபோல்தான் விக்கிரவாண்டியிலும் விஜய்க்கு எந்த செல்வாக்கும் இல்லை, விஜய் ஒரு பொருட்டே இல்லை என்றுதான் விக்கிரவாண்டியில் களம் நடந்தது. ஒரு சர்வே எடுக்கிறவர் கூட அதை எடுத்தாரு, என்னமோ அவர் விஜய்கிட்ட ஏதோ நட்பு கிடைக்காதான்னு நினைச்சுக்கிட்டு அதை உண்மையை போடாம அந்த மனிதர் அவரை நேர்மையே சந்தேகக்கூடிய அளவுக்கு செயல்பட்டு இருக்கிறாரு. உண்மை நிலைமை விக்கிரவாண்டியில விஜயை நம்பி ஒரு ஓட்டு கூட எந்த கட்சிக்கும் போகல. அதே மாதிரி 2014 ஜெயலலிதாவை பலகீனப்படுத்தலாம்னு விஜய் நினைச்சு மோடியை பார்த்ததிலும் எந்த இதுவும் நடக்கல. பல நிரூபிக்காதவர்களுக்கு வந்து எந்த சக்தியும் இருக்கதாட்டு சொல்றது வந்து அவர்களுக்கு, அவர்களை குளிர வைப்பதற்கு, அவர்களை ஐஸ் வைப்பதற்கு, அவர்களை முகஸ்துதி பண்ணுவதற்கு, அவர்கள் சார்ந்தவர்கள் செய்யக்கூடிய பொய் பிரச்சாரம் தான். உடனே நீ ரஜினிகாந்துக்கு சொல்லலையான்னு கேட்கறாங்க, சொல்லல ரஜினிகாந்துக்கு. 2004 அண்ணன் ரஜினிகாந்த் தவறான வியூகம் வகுத்து டாக்டர் ராமதாஸ் தேர்தல் முடிந்ததும் ஊதி பறக்க விட்ட பலூனில் ஊசி வைத்து குத்தி ரஜினிகாந்த் ஒன்றுமில்லை என்று, ரஜினி பிம்பத்தை அடித்து நொறுக்கி விட்டோம் என்று டாக்டர் ராமதாஸ் பேட்டி கொடுத்தார். அது தனிநபருக்கு என்று ஓட்டு இல்லை, அதே நாங்க சொன்ன மாதிரி டிபேட் அண்ட் ரூல் ஸ்ட்ராட்டஜியை ரஜினிகாந்த் செய்து எங்களை பயன்படுத்தி பண்ணிருப்பார்னா ரஜினிக்கு மானம் காப்பாற்றப்பட்டிருக்கும், அவர் போல்ஸ் எண்ணி அவர் நிரூபிக்கப்பட்டிருப்பார். அவர் ஏ கே நடராஜன் ராமதாசுக்கு பயந்து ஒரு வன்னியர்கிட்ட பயன்னார், அதுவும் ஒரு அடிப்படையிலாம் வந்து இது பண்ணி திருப்பி அடிக்க முடியாத ஒரு வன்னியர்கிட்ட போய் நின்று பெரிய இதுல அண்ணன் ரஜினிகாந்த் அதை பார்த்தாரு. பட் 2009 நாங்க வெளிப்படையா மனித நீதிக்கு மனுநீதி என்ற அடிப்படையில பாமகவை ஒரு திராவிட கட்சி கூட்டணி சேர்க்கும் போது இன்னொரு திராவிட கட்சியும் வன்னியரையே முன்னிறுத்துறாங்க. இது வடதமிழத்தில் வாழக்கூடிய முதலியார், அகமுடையார், உடையார், பிள்ளை, மீனவர், முஸ்லீம், கார்கார்த்தார், யாதவர் போன்ற சமூகங்களின் அரசியல் இதை வந்து குறைக்குதுன்னு பிற ஜாதிகளை பாமகவுக்கு எதிராக மனித நீதிக்கு மனுநீதி என்ற அடிப்படையில் டாக்டர் ஐயாவுக்கு எதிராக திருப்பி 2009 நாங்க தோக்கடிச்சு காட்டணும், எங்களோட சோசியல் ஸ்ட்ராட்டஜி அங்க வெற்றி பெற்றது, இதையும் நாங்க வெளிப்படையா டாக்டர் ஐயாவுக்கு எதிராக நாங்க செய்யறோங்கிறத அன்பாளன் யாதவ், கிருஷ்ணகாந்தன் யாதவ், கஞ்சம் ரெட்டி சங்கத்தை சேர்ந்தவர்கள், கபரா நாயுடு சங்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி நாங்க சமூக ரீதியா அந்த களத்தை செட் பண்ணி நாங்க ராமதாசை தோக்கடிச்சு காட்டணும். இப்போவாது புரியணும், ரஜினிகாந்த பற்றி நான் சொன்னதாட்டு ஒரு நெறியாளர் சொன்னது கூட தவறு என்பதை அவர் உணர்ந்திருப்பார்கள். சோ அரசியல் என்பது இஷ்யூ பேஸ்டு தான். தனி மனிதன் ரஜினிகாந்தே 98 வந்து திமுக தமாக கூட்டணிக்கு ஆதரிச்சு என்டிஏ மோடி
வாஜ்பாய் பிரதமராக தான் வெற்றி பெற்றது. அதே மாதிரி 2004 தனிமனிதன் ரஜினிகாந்தால டாக்டர் ஐயாவோட வேட்பாளர்களை தோக்கடிக்க முடியல. நாங்கள் சோசியல் போர்சஸ் அவருக்கு எதிராக பயன்படுத்தி கலைஞரும் திருமாவளவனை பயன்படுத்தி தோக்கடிச்சு காட்டணும். ஸோ இதுதான் விஜய்க்கும் நிலைமை. விஜயை சுத்தி உள்ள முகஸ்துதி பாடுபவர்கள் தவறுதெல்லாம் 0% விஜய அவங்களாட்டே அத்தனை பெர்சன்டேஜ் இத்தனை பெர்சன்டேஜ் சும்மா கற்பனையா போய் சொல்லிட்டு இருக்காங்க. பொன்ராஜ் போன்றவர்களே இதற்கு பலியாகிறது. அப்துல் கலாமின் ஆலோசகர் பொன்ராஜ் ஏன் பலியாகிறார் என்பதுதான் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது. பலரும் இதற்கு பலியாகிறார்கள். உண்மை அல்ல. விஜய் இன்னைக்கு வந்து பலம் இருக்கிற விஜயோட பலம் வந்து 0% தான். எந்த எலெக்ஷன் கமிஷன் டேட்டாலையும் பாருங்க, தமிழக வெற்றி கழகம்னு அதுக்கு எந்த பெர்சன்டேஜும் இருக்காது. வரட்டும், அவங்க நிரூபிக்கட்டுங்கிற அடிப்படையில் தான் என் கருத்தை என்னை பற்றிய பிரச்சாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தாமரை தொலைக்காட்சியில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.